வைகை அணையானது கடல் போல் காட்சியளிக்கிறது. திருபுவனம் வைகை அணையானது கடல் போல் காட்சியளிக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கடல் போல் காட்சியளிக்கிறது வைகை அணையானது. வைகை அணையில் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் இரு கரைகளையும் வெள்ளமானது தொட்டு செல்கிறது. திருபுவனம் வைகை ஆற்றில் சுமார் 4000 கரடி தண்ணீர் பாய்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வைகை அணையானது தற்பொழுது கடல் போல காட்சியளிக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். மகேஷ், விவரங்கள். நிச்சயமாக அம்ருத், தேனி மாவட்டம் வைகை அணையை நம்பி வந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்ட மக்கள் வந்து உள்ளனர். பாசனம், குடிநீர் ஆகியவற்றிற்கு வந்து வைகை ஆறு தான் நீராதாரமாக விளங்குகிறது. வைகை அணை நிரம்பியதை அடுத்து வரும் உபரி நீரானது வந்து அப்படியே வந்து ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. வைகை அணையிலிருந்து வந்து 3151 கன அடியும் மழை தண்ணீரும் சேர்ந்து வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பூனம் வைகை ஆற்றில் சுமார் 4000 கன அடி தண்ணீர் வரை வந்து இரு கரைகளிலும் வந்து தொட்டு செல்லும் கழுகு பார்வை காட்சியை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. செந்நீரத்திலும் பொங்கும் நுரையுடனும் வந்து தண்ணீர் செல்வதை வந்து வைகை ஆற்று பாலத்தில் இருந்தும் வந்து பொதுமக்களும் பலரும் வந்து ரசித்து வருகின்றனர். அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.